சிவசங்கர் பாபா சிக்கியுள்ள நிலையில் அவர் நேபாளம் தப்பிச் செல்ல போட்ட பலே திட்டம் வெளியாகி உள்ளது. முட்டையடித்து மாறு வேடத்தில் தப்ப முயன்றவர் சிக்கியது எப்படி? இதோ ரேவன் கிளாஸுடன் வந்தாவாக காட்சி தரும் இவர்தான் சங்கர் பாபா. தமிழ்நாட்டில் வந்தாவாக சுற்றியவர் பாலியல் புகாரில் சிக்கியதால் மொட்டையடித்துக் கொண்டு மாறு வேடத்தில் நேபாளம் தப்பித்துச் செல்ல முயன்ற போது சிக்கியுள்ளார். வலையை திட்டத்துடன் தப்பிக்க முயன்றவர் யூட்டர்ன் அடித்து சென்னை கொண்டு வரப்பட்டது எப்படி? தனது ஆசிரம பள்ளியில் படித்த மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சாமியார் சிவசங்கர் பாபா மீது புகார் எழுந்தது. எதன் மீதும் பற்றே இருக்கக்கூடாது என்று தன் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கியவர் செய்த காரியங்கள் படு பயங்கரம். அதனால் மோட்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எல்லா பற்றும் போகணும். அற்றது பற்று எனில் உற்றது வீடு. எந்த பற்று இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடவுள் மேலே மாத்திரம் ஆசை வச்சுன்னு இருக்கணும். கடைசியில் கடவுள் மேலே ஆசையை விடணும். ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். கடவுள் மேலே ஆசை கூட விட்டாகணும். பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் கொடுத்த புகாரில் கடத்தல் உள்ளிட்ட நான்கு பிரிவிலும் போக்சோ சட்ட பிரிவிலும் வழக்கு பதியப்பட்டது. இதுபோன்று புகார் சமூக வலைத்தளங்களில் எழுந்தவுடன் அலர்ட்டான சிவசங்கர் பாபா ஜூன் 3ஆம் தேதிக்கு முன்பே ஆசிரமத்தில் இருந்து ரகசியமாக வெளியேறியுள்ளார். தனது செல்போன் லேப்டாப் எதை எடுத்துச் சென்றாலும் மாட்டிக்கொள்வோம் என்று பயந்து பெண் உதவியாளர் ஒருவரை மட்டும் அழைத்து கொண்டு விமானம் மூலம் டேராடூன் சென்று பதுங்கியுள்ளார். இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் டெல்லியில் உள்ள சங்கர் பாபாவின் பக்தர் ஒருவராலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதய நோய் தொடர்பாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருந்த சிவசங்கர் பாபா தனது பெண் சீடர் பெயரில் மருத்துவமனையில் பெயர் பதிந்து ரகசியமாக ஆஞ்சியோகிராம் சிகிச்சை செய்து கொண்டுள்ளார். சிவசங்கர் பாபாவின் பெண் உதவியாளர் மற்றும் டெல்லி பக்தரின் செல்போன் சிக்னலை பிடித்த தமிழக சிபிசிஐடி போலீசார் டேராடூன் போலீசார் உதவியுடன் அவரது இருப்பிடத்தை உறுதி செய்துள்ளனர். ஆனால் தன்னை போலீசார் தேடி வருவதை தெரிந்து கொண்ட சிவசங்கர் பாபா மருத்துவமனையில் இருந்து தப்பினார். வெளிநாடு தப்பிச் செல்ல முடியாதவாறு போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுள்ளதால் நேபாளம் தப்ப முயன்றுள்ளார் சிவசங்கர் பாபா. அதற்காக தனது டெல்லி சிஷ்யரின் ஏற்பாட்டில் காசியாபாத் வந்தவர் தனது அடையாளம் தெரியாமல் இருக்க மொட்டையடித்து கொண்டு கார் மூலமாக நேபாளம் செல்ல முயன்றுள்ளார். ஆனால் தமிழக போலீசார் அவரது சிஷியர்களின் செல்போன் சிக்னல் மூலமாக இருப்பிடத்தை கண்டுபிடித்தனர். டெல்லி போலீசாரின் உதவியை பெற்ற தமிழக சிபிசிஐடி போலீசார் நேபாளம் தப்ப முயன்ற சிவசங்கர் பாபாவை சுற்றி வளைத்து பிடித்தனர். புதன்கிழமை இரவே விமானம் மூலமாக சென்னை அழைத்து வந்த போலீசார் சென்னை சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விடிய விடிய விசாரணை செய்தனர். பெண் ஆய்வாளர் உட்பட 5 அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு சிவசங்கர் பாபாவின் வாக்கு மூலத்தை வீடியோ பதிவு செய்து வருகின்றனர். விசாரணை முடிந்தபின் செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் சிவசங்கர் பாபாவை ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டம் வைத்துள்ளனர். ஆவடி அருகே